மஞ்சி தி மௌண்டன் மேன் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளிவந்த படம் இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேதன் மக்தா இது தஸ்ரத் மஞ்சி அப்படிங்கிறவரோட வாழ்க்கையை தான் படமாக்கியிருக்காங்க படத்தோட ஆரம்பத்தில் மஞ்சி ஒரு மலை மேலே கோபத்தில் கல்லை எறிகிறாரு எதுக்காக அப்படின்னா கதை அவரோட சின்ன வயசுக்கு போகுது சின்ன வயசில் மஞ்சிக்கும் பகுனியா அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணுக்கும் திருமணம் நடக்க இருக்குது அந்த நேரம் தான் மஞ்சியோட அப்பா அதே ஊரில் இருக்கிற ஜமீன்தார் கிட்ட பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னு ஜமீன்தாரோட ஆட்கள் அந்த திருமணத்தை நிறுத்துகிறாங்க மஞ்சியையும் அவரோட அப்பாவையும் அடிச்சுட்டு போறாங்க ஜமீன்தார் மஞ்சியோட அப்பா கிட்ட பணத்தை கேட்கிறாரு மஞ்சியோட அப்பா அதுக்கு பதிலா என்னோட பையனை காலம் வேலை பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு மஞ்சி அதை கேட்டதும் இருந்து தப்பிச்சு ஊரை விட்டு ஓடுறான் அப்படியே நாட்கள் போகுது பல வருஷம் கழிச்சு திரும்ப பெரியவனாகி ஊருக்கு வரான் ஊருக்கு வந்த உடனே எதிர்பாராத விதமாக அவனை சின்ன வயசில் திருமணம் செய்யறது பெண்ணையும் மீட் பண்ணுறான் அப்படியே போக போக ரெண்டு பேருக்கும் காதல் வர ஆரம்பிக்குது இந்த காதல் கல்யாணத்தில் முடியணுன்னு ஆசைப்படுறான் அந்த பொண்ணோட வீட்டில் சம்மதிக்காததுனால ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாமல் திருமணமும் செஞ்சுக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையும் ரொம்பவே சந்தோஷமாக ஆரம்பிக்குது மஞ்சியும் கூலி வேலை பார்த்து தன்னோட குடும்பத்தை நடத்திட்டு வராரு அவர் வேலை பார்க்குறது எங்கே அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற மலைக்கு அந்த பக்கமாக தான் அப்படி ஒரு வாட்டி மஞ்சியோட மனைவி அவருக்காக சாப்பாடு கொண்டு வரும்போது எதிர்பாராத விதமாக அந்த மலை மழையிலிருந்து சரிஞ்சு கீழே விழுறாங்க அவங்கள காப்பாற்ற கொண்டு போக வேற பாதையும் அவங்க ஊரில் இல்லாததால அந்த மலை தான் போய் ஆகணும் அப்படி இல்லைன்னா ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் சுத்தி தான் போகிற மாதிரி இருக்கும் கடைசியில் அவங்கள காப்பாற்ற முடியாமலும் போகுது அவரோட மனைவியை காப்பாற்ற முடியாததால ரொம்பவே மன உளைச்சலுக்கு அழகிறாரு மஞ்சி அதனால கோபத்தில் அந்த மலை மேலே கல்லை எறிகிறாரு அதனால அந்த மலையை உடைச்சி பாதை அமைக்கணும் அப்படின்னு முடி பண்ணுறாரு அதுக்காக வெறும் சுத்தியலையும் உளியையும் கொண்டு போய் அந்த மலையை உடைக்க ஆரம்பிக்கிறாரு அப்படியே ரெண்டு வருஷம் போகுது ஊர்ல எல்லாரும் இவரை பைத்தியம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் அவர் இதை விடாம பண்ணிட்டே தான் இருக்காரு பன்னெண்டு வருஷம் போகுது அப்போ அவங்களோட கிராமத்துல வறட்சியும் ஏற்படுது அந்த வறட்சி காரணத்தால் கிராமத்து மக்கள் எல்லாரும் ஊரை விட்டு கிளம்புறாங்க ஆனால் மஞ்சு மட்டும் அந்த கிராமத்தில் இருக்காரு சாப்பாடுக்கும் தண்ணிக்கும் ரொம்பவே தனியாலா போராடுறாரு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு வராரு இருந்தாலும் அவர் அந்த மலையை உடைக்கிறத கைவிடலை அப்படி உடைக்கும் போது ஒரு வாட்டி பாறைகளுக்கு நடுவே இருந்த பாம்பு அவரை கொத்திடுது அங்கே காப்பாற்ற யாரும் இல்லாத காரணத்தால் அவரோட விரல அவரே விட்டுறாரு கொஞ்ச மழை காலம் ஆரம்பிக்குது எல்லாமே பழைய நிலைமைக்கு வருது அந்த அந்த ஊரை விட்டு போன மக்கள் எல்லாரும் திரும்ப வராங்க இருந்தாலும் அவரு அந்த மலையை வெட்டுறத விடாம தான் இருக்காரு அப்படியே பதினஞ்சு வருஷம் ஆகுது இதை பார்த்த ஜமீன்தாரோட ஆள் ஒருத்தர் இவரை ஊருக்கு ரோடு போடுறதுக்காக அமௌண்ட் கேட்டு மனு ஒழிக்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு அழைச்சிட்டு போறாரு அதே மாதிரி அவங்க ஊருக்கு ரோடு போடுறதுக்காக பணமும் வருது அந்த பணத்தை எல்லாத்தையும் அந்த ஜமீன்தாரோட ஆள் ஏமாத்திட்டான்னு மஞ்சிக்கு தெரிய வருது அந்த ஜமீன்தாரோட ஆளை பார்க்குறதுக்காக மஞ்சி போறாரு அங்கே அவரு அரசாங்க அதிகாரிகளை கைக்குள்ளே வச்சிருக்கிறது தெரிய வருது அதனால் மஞ்சியை அங்கிருந்து அசிங்கப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க சரி இதை பற்றி ஜனாதிபதி பேசலாம் அப்படின்னு டெல்லிக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அவர்கிட்ட காசு இல்லாத காரணத்தால் நடந்தே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ஆயிரத்தி நூற்றி ஏழு கிலோமீட்டர் நடந்தே போகிறாரு அங்கேயும் அவரை ஜனாதிபதி அலுவலகத்துக்குள்ளே விடாமல் அடித்து விரட்டுறாங்க அந்த சோகத்தோடைய ஊருக்கு கிளம்புறாரு அவர் ஊருக்கு வந்ததும் ஊரில் ரோடு போடுறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்ச ஊர் மக்கள் எல்லாரும் அவருக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படியே இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது அந்த மலையையும் உடச்சி அங்கே பாதையும் அமைக்கிறாரு बैठिए ஒரு தனி மனுஷன் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத தசத் மஞ்சியோட வாழ்க்கையில் நடந்ததை இந்த படத்தின் மூலமாக ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணுன்னா படத்தோட ஸ்டோரி தான் அதே மாதிரி நவாசுதீனே தவிர வேறு எந்த ஹீரோவுமே இந்த கேரக்டருக்கு செட்டாகிருப்பாங்களான்னு எனக்கு தெரியலை ஏன்னா அந்தளவுக்கு இவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி டேரக்டரையும் ரொம்பவே பாராட்டணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா பயோகிராஃபி நம்ம ஊரில் யாருமே பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி அதனால் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இந்த படம் கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பார்க்குற எல்லாேருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்